இது இந்த முத்திரை தூங்குற முத்திரை இல்லை குழந்தைங்களா, இது தூக்கத்துக்கான முத்திரை அல்ல. சரியா, இந்த முத்திரை வந்து இங்க பாருங்க, அற்புதமான முத்திரை கண்ணு பாருங்க, இவ்வளவுதான் இந்த முத்திரையோட நிலை. இங்க பாருங்க, இவ்வளவுதான் இந்த முத்திரையோட நிலை, அவ்வளவுதான் மீதி விரல்கள் எல்லாமே. இப்போ நீர் தத்துவமும் நில தத்துவமும் நமக்கு வந்து இணைஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஆகாய வாயு அக்னி தத்துவங்கள் தனித்தனியா நிற்கு, பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியது நீரும் நிலமும் தான். அது இங்கே எங்கே சேட்டை பண்ணுது அப்படின்னா, மூலாதாரத்தில் மணிபூரகத்தில் இரண்டு இடத்திலும் அது சேட்டை பண்ணும். அது நோவாகவும் சேட்டை பண்ணும், புற வெளி சிந்தனையாகவும் சேட்டை பண்ணும். இந்த ரெண்டும் பாருங்க, எங்க அம்மா கை வச்சிருக்க பாருங்க, தெரியுதா குழந்தைங்களா? சரி, இங்க பாருங்க, எப்படி இப்ப இந்த ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கிட்டீங்களா, இது உங்களுக்கு ஏழாவது நிலையை உடனே எட்டி பிடிக்கும் சக்கரம். நான் அப்பதான் சொன்னேன் பாருங்க, திரையோ தச நிலை யாது அதன் நடுவே வரை ஓதொரு வாழ்க்கை மெய்ப்பொருள், அந்த திரையோதச நிலையை காட்டி கொடுக்கும் சக்கரம். ஆனாலும் எனக்கு இந்த சக்கரத்துக்கு வேற ஒரு பெயர் உண்டு குழந்தைங்களா, தெரியல எனக்கு. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், இது திரையோதச சக்கரம் அப்படின்னு போட்டுக்கலாம். திரையோதச சக்கரம் அப்படி போட்டுக்கலாம் குழந்தைங்களா. இங்க பாருங்க, இந்த இவ்வளவுதான் இவ்வளவுதான் நீங்க ஆனா கட்டாயம் இதுல உங்க இப்போ முகத்துல எல்லாரும் தண்ணி அடிச்சுக்கோங்க, முகத்துல தண்ணி அடிச்சுட்டு இப்ப இதை செய்யுங்க. திரையோதச நிலை அப்படியே தான் பாருங்க. இப்ப இது இது வந்து இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து தெய்வ தரிசன முத்திரை ஒண்ணு காமிச்சேன், அது மாதிரி இத வந்து நீங்க திரையோதச நிலை, திரையோதச எது நம்ம வந்து கழுவாய் வழிபாடு என்னைக்கு செய்வோம், பிரதோஷம், பிரதோஷ புண்ணிய காலத்துல நீங்க வந்து இதை செய்யலாம் குழந்தைங்களா, பிரதோஷ புண்ணிய காலத்துல செய்யலாம். ஆனா எல்லாமே அனுபவம் குழந்தைங்களா, பிரதோஷத்துல மட்டும் செய்யாதீங்க, எல்லா நாளையிலையும் செய்யுங்க. இப்ப நீங்க இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு இந்த செய்யுங்க பார்க்கலாம். எல்லாரும் செய்துட்டு எப்படி நல்லா முதல்ல ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க, கழுத்து வளையக்கூடாது, முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும், உங்களுடைய மூச்சு ஒரே சீரா போட்டும், மூச்சுலயும் கவனம் வச்சுக்கோங்க, முத்திரையிலையும் கவனம் வச்சுக்கோங்க. அப்ப அங்கெங்கே நீங்க திரும்பவே வேண்டாம், நீங்க கண்ணை மூடியும் செய்யலாம், கண்ணை திறந்தும் செய்யலாம். மேக்சிமம் கண்ணை மூடி செய்யறது நல்ல பலன் தரும், கண்ணை திறந்தும் செய்யலாம், கண்ணை திறக்கவே வேண்டாமா, மூடியே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யலாம் குழந்தைங்களா. அங்க பாருங்க, ரெண்டு விரல் நுனியும் ஃபெதர் டச்சா வச்சுக்கிறீங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், நுனி வலிகிறாமலும் பார்த்துக்கோங்க. இப்போ ஏனைய மூன்று விரல்களையும் நீங்க நிமித்து வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து உள்ளுறுப்பு சார்ந்த அனைத்து நோய்களுக்கும், வயிறு, அப்புறம் பீரியடு, சில பிள்ளைங்க எனக்கு அந்த உதரபந்தனத்துல ரொம்ப வலிக்குமா, அப்புறம் வந்து தொப்புள்ள ரொம்ப வலிக்குமா, அப்புறம் அடிவயிற்றுல வலிக்குமா, எல்லாத்துக்குமான நிவாரணம் குழந்தைங்களா அந்த முத்திரை. சரியா, அப்புறம் இது உடல் சார்ந்து இவ்வளவு சொல்லியிருக்கேன், ஆன்மா சார்ந்து அந்த திரியோதச நிலைக்கு போறதுக்கு இது வந்து மிக சால சிறந்த முத்திரை குழந்தைங்களா. திருவருள் அடிக்கடி நான் எப்பெல்லாம் வந்து இந்த உடல் கடந்து பயணிக்கிறேனோ அப்பெல்லாம் என் கை பார்த்தா அப்படிதான் இருக்கு, அது திருவருள் எனக்கு உணர்த்திய ஒரு நிலை. எல்லாரும் இருந்து பாருங்க பார்க்கலாம், முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும், முதுகு தண்டு வளைய வேண்டாம், கால் வந்து பூமியில ஊனி இருக்கட்டும், தூக்கத்தை விட்டு வெளியே வந்துருங்க பாருங்க.